யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். காலபுருஷ சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி வரும். செவ்வாய் அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசியில் பிறக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க, அசாத்தியமான புத்திசாலிகளும் கூட. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகம் இந்த செவ்வாய். இந்த காரணத்தினாலேயே பார்த்திங்கன்னா சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் சற்று போராட்டம் கொண்டு தான் அவங்க வந்து அதை ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா நெருப்பே வந்து போராட்டத்துக்குரிய ஒரு சிம்பிளாக இருக்கும். இந்த காரணத்தினாலேயே எந்த விஷயமாக இருந்தாலும் டக்குன்னு நமக்கு நடக்கலையே அப்படின்ற ஒரு தாக்கம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அது ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ரொம்ப அழகாக கால்குலேட் பண்ணக்கூடியவங்க அந்த நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு உண்டான ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும். திறமைசாலிகள் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நுணுக்கமான அறிவுகள் பெற்றவங்க. இந்த காரணத்தினாலேயோ என்னமோ தெரியாது எல்லா விஷயமுமே கொஞ்சம் இடைஞ்சலோடையே தான் போகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் வீட்டில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பகையாகும். அந்த காரணத்தினாலேயே இவங்க அறிவால் சாதிக்கணும்னு நினச்சாலும் இடைஞ்சல்கள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். இப்போ இந்த கிரகத்துக்கு கோச்சார பலன்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கோச்சார பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வீட்டில் கிரகங்கள் யாரும் உட்காரல. இரண்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்போது புதன் இருக்குது. இரண்டாம் வீட்டு புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனம், அதுக்கப்புறம் வந்து குடும்பம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ குடும்பத்திலேயோ இல்லை உறவுகள்லேயோ பண ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சச்சரவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சில சில தடைகள் வந்து அதன் பிறகு சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம். அதே சமயத்தில் மொத்தமாக பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, புதன் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் சமமான அந்த ஒரு கிரகமாக தான் இருக்குது. அதனால் வந்து அதிகப்படியான பிரச்சனைகள்லாம் கிடையாது. சின்ன தடைகளோடு தான் வந்து எந்த ஒரு விஷயமே நடக்கும் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்தில் மகரத்தில் வந்து சூரியன் உட்காந்துருக்கு. ஸோ சூரியன் உட்காந்துருக்கு, இரண்டு வாரங்கள் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து தமிழ் மாதத்தில் வந்து அதோடய பெயர்ச்சி நடந்து நான்காம் வீட்டுக்கு போயிடும். ஸோ முதல்ல இருக்கிறது தான் நம்ம கணக்கில் கொள்வோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுன்றது கிரகங்களின் தலைவர் நாங்கள் உட்காந்துருக்கனால ரொம்ப துணிச்சலான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி சூரியன் இருக்கும்பொழுது ஆளுமை திறன் அப்படிங்கிறது இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதே மாதிரி சகோதரனுடைய ஒரு துணிச்சலான ஒரு சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். சகோதர ஸ்தானமும் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ வந்து தைரியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுன்றது ஒரு பலமான ஒரு கிரகமாக தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து நான்காவது இடம். நான்காவது இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுக்கிரன் இருக்கிறத பற்றி சொல்லிடுறேன். சுக்கிரன் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நான்காம் பார்வைன்றது கொஞ்சம் குறைவான பார்வையாக இருந்தாலும் பண ரீதியான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் நன்மை பயக்கும். நமக்கு வந்து வராதுன்னு நினச்ச பணம் கூட சின்ன சின்னதாக வர ஆரம்பிக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி உட்காந்துருக்கு. சனி உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, இனிமேல் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோடு உட்காந்துருக்கு. ஸோ வந்து நட்பு கிரகம் இரண்டும் சேர்ந்து உட்காந்துருக்கு அப்படின்றதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. நார்மலாக மகரத்தில் இருக்கும்பொழுது கூட சின்ன சின்ன பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற வீடு அப்படிங்கிறதுனால சில பாதிப்புகள் கண்டிப்பான முறையில் கிடச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கும்பத்துக்கு நகர்வு நடந்ததுனால அந்த இடத்துல தனிச்சையாக அவர் இருக்கார். கூடவே பார்த்திங்கன்னா மேலேயும் நட்பு கிரகம் இருக்குது, கூடவே வந்து சுக்கிரன் நட்பு கிரகம் இருக்குது. இதனால் தாக்கங்கள் அப்படின்றது அதிகபட்சமாக இருக்காது. தொழில் ரீதியான சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படின்றது நம்ம கர்மத்தின் காரணமாக அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அஷ்டம சனி வந்தாலும் அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்குண்டான பிரதிபலன்கள் கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்போம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணினாலும் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குண்டான பலன்களை அனுபவிப்போம். சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் தவறுதலாக நடந்திருக்குன்னா அதற்குண்டான பலன்கள் நம்ம அனுபவிச்சு ஆகணும். இது மட்டும்தான். கர்மக்காரகன் உட்கார்ந்துருக்கு அப்படின் பொழுது நியாயமற்ற விஷயங்கள் எதுவும் நடக்காது. எது நடந்தாலும் அது ஒரு நியாயம் கண்டிப்பாக இருக்குன்றதை நீங்கள் உணரணும். இது மட்டும்தான். இப்போ அடுத்து ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு உட்காந்து பார்க்குறார். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். நமக்கு வந்து அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருக்குன்றதே பெரிய பலமான ஒரு கிரகம். இது ராகுவுடைய பார்வை பட்டுக்கிட்டு இருந்த காரணத்தினால இது வரைக்கும் குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்காம இருந்தது. சனி நகர்வுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குருவோட சனியோட சேர்ந்து அந்த சாராம்சமான ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க கிடைக்கும். அதாவது எந்த மாதிரியான சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் தைரியம் கிடைக்கும்,
பண ரீதியான சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள், இந்த மாதிரி சிக்கல்கள்லேருந்து உங்களை காத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை குரு வந்து உதவி செஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு சில கிரகங்கள் மட்டும்தான் நமக்குண்டான இந்த நன்மை தீமைகளை எப்படி வந்து பகுத்து பார்த்து சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு தோணவும் செய்யாது. சில சமயத்தில் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு தோணிகிட்டே இருக்கும். கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிரக சூழ்நிலைகள் நம்ம கட்டத்தில் இருக்கணும். அப்போ தான் சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்படி நமக்கு வந்து கிரகங்கள் கரெக்டாக உட்காரலன்னும் பொழுது ஒரு பேலன்ஸ்டாக யோசிச்சுக்கிட்டே இருப்போம், செய்யட்டுமா வேண்டாமா அப்படின்னு. ஆனால் வந்து நமக்கு ஐந்தாம் இடத்து குரு அப்படிங்கிறது துணிச்சலோடு செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு இருக்குது. ஆறாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா நட்பாக பழகிறவங்க எதிரியாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து யார்கிட்ட பேசினாலும் வார்த்தைகள் விட வேண்டாம். வார்த்தைகள் வந்து விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பக்குவமாக இருக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்துக்கோங்க. கோபம் வந்துட்டிங்கன்னா வந்து கோபம் வந்தால் வார்த்தைகள் எப்படி இருக்குது அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து வேணும்னா வச்சுப்பாங்க, இல்லைன்னா வேண்டாம் தூக்கி போடக்கூடிய ஒரு ராசி. அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா அந்த வார்த்தையினால் பிரதிபலன்கள் ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடும். கூட்டாளிகளுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே சமயத்தில் உடல் சோர்வு அப்படிங்கிறது ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நோய்க்குண்டான ஸ்தானம் அப்படின்னும். நோய்க்குண்டான ஸ்தானம்னு வரும்போது அசதியாகவே இருக்கும் உடம்பு. பெருசாக நம்ம உழைச்சமாக உழைக்கலையான்றதெல்லாம் செகண்டரி. சும்மா இருந்தால் கூட உடல் அலுப்பாகவே இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. உடலை வந்துட்டு சோர்வாக வச்சுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தெம்பாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு அட்வைஸாக இருக்கும். அதன் பிறகு ஏழாவது இடம். ஏழாவது இடத்துல ராசிநாதன் உட்காந்துருக்க காரணத்தினால மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பான விஷயமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் பங்கு கொள்றதுக்குண்டான நமக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஏழாம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களையும் சுமூகப்படுத்தி கொடுக்கும். அதாவது என்ன நெருப்பு கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய ராசி அப்படிங்கிறதுனால எந்த பலமான பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பான முறையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இந்த தை மாதம் வச்சதுலேருந்தே அதுக்குண்டான பிள்ளையார் சுடி நிறைய பேருக்கு போட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திருமண தடைகளை விலக்கி கொடுக்கறது அப்படிங்கிறதுமே இந்த செவ்வாய் பண்ணும். முக்கியமாக விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு, அதிகமான பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே வரும். ஏன்னா செவ்வாய்ன்றது வந்து நம்ம வந்து கணவன் அப்படின்னு கருத்தில் கொள்வோம். அந்த காரணத்தினால மங்களன் வந்து நமக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது பெண்களுக்கு திருமணம் அப்படின்றது அதிகபட்சமாக நடக்கும். செவ்வாய் அமர்வுன்னு பார்த்தீங்கன்னா காரிய சித்திகள்லாம் கொடுக்கும். நிறைய நாள் தள்ளி போய்கிட்டே இருந்த விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி பயணம் செய்கிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்லாம். சிக்கலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு 10 தடவை ஒரே விஷயத்தை வந்துட்டு திருப்பி திருப்பி போய் பார்க்கறதுக்கு, ஒரு லோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக நீங்கள் பலமுறை போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் ரிப்பேர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா ராகு செவ்வாய் இரண்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாகனங்கள் பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுது. அதனால் அதை சரி பண்ணிக்கிறதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு விஷயமும் பார்த்துக்கணும். அதே மாதிரி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் வேகமாக போகிறத குறைச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் பிரகாரம். அதை பார்த்துக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும்போது அட்வைஸாக எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணிக்காதீங்க. அடுத்து பார்க்க போகிறது 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்குது. கேது இருக்கும்போது குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் உடனே அதை கருத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேது உட்கார்ந்துருக்கும்பொழுது தீர்க்கமான சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாக வரும். கடவுள் மேலே புது புதுசாக வந்துட்டு கடவுள் கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். மலை கோவிலுக்கு செல்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதையும் வந்துட்டு இந்த வருடம் ஃபுல்லாகவே எப்போ உங்களால் முடியுமோ அதை தயவுசெய்து பண்ணிக்கோங்க. மலை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து உங்களுக்கு பரிகாரம் பற்றி பார்த்துடலாம். பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு உண்டான வழிபாடு குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடுன்றது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஷிரடி பாபாவோ இல்லை ராகவேந்திரரோ இந்த மாதிரி குருகள் உங்களுக்கு வந்து ஃபேவரட் காடாக இருந்தாங்கன்னா அந்த வழிபாடும் தாராளமாக பண்ணலாம். வியாழக்கிழமைகளில் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வழிபாடு உங்களை சிறப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பல சாதகமான விஷயங்களும் சில சில தடைகளும் இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனைகளும் நல்ல மாதமாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம தனுசு ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பற்றி பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.